சோங்கலார் இந்த டெஹிலா கிச் வர்ஷிப்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நாம இன்னைக்கு தேவனை பாடல் பாடி துதித்து ஆராதிக்க போறோம். நம்ம டெஹிலா கிச் வர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். வாங்க பிரேயர் பண்ணுவோம். அன்பிளேஸ் அப்பா, இந்த நல்லவேளைக்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் கூட எங்களை ஒன்னா கூட்டி சேர்த்து இந்த டெஹிலா கிட்ஸ் வர்ஷிப்பில் உண்மை பாடல் பாடி துதித்து ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி ஏசப்பா. இன்னும் நிறைய சிறுவர்கள் பெரியவர்கள் உங்களை அறியாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க எல்லோரும் உங்களை அறிந்து உங்களே நீங்கள் தான் மெய்யான தேவன்னு உங்களை ஆராதிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்றைக்கும் நாங்கள் பாடல் பாடி ஆராதிக்கிற போது உங்களுடைய ஆராதனையின் அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்போட கை நம்முடைய சத்ருவை அமர செய்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அதை உணர்ந்து உம் கை என் ஆத்மாவை அமர செய்யும் என்கிற பாடலை பாடுவோமா? உம் கை என் ஆத்மாவை அமர செய்யும், உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும், உம் கை என் ஆத்மாவை அமர செய்யும், பண்ணும் பரந்து காக்கும் போல என்னை காக்கும் தெய்வமே, பரந்த நேசமுள்ள சட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே, பரந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தெய்வமே, பரந்த நேசமுள்ள சட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே, இயேசுவே பறந்த நேசமுள்ள
நாம எல்லாரும் சேர்ந்து நீரின்றி வாழ்வேது இறைவா என்ற பாடலை பாடி நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஏசப்பா இல்லாத வாழ்க்கை ஒரு எம்டி லைஃப். ஏசப்பா இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசமாகவும் நம்மளுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சரும் ஏசப்பா தராங்க. அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் பாடலாமா? ஆ
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்லேயும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறேன்னா, எதுலேயும் நம்ம உண்மையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன்னா அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். ஒரு சின்ன பையன் வந்து ஒரு தெருவழியே நடந்து போய்ட்டுருக்கான். பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போய்ட்டுருக்கும்போது டக்குன்னு ரைட் சைடில் அப்படியே மாங்காய் அப்படியே மரத்தில் அப்படியே அழகாக பழுத்து அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன அழகாக இருக்குது, பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பார்க்கான். அதுக்கப்புறம் தான் ஐடியா வருது, யாரும் நம்மளை சுற்றி இருக்காங்களான்னு பார்க்கான். சுற்றி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கான், யாருமே இல்லை. அந்த வீட்லேயும் இரட்டி பார்க்கான், வீட்லேயும் ஆயிரும்ல, அப்போ கிடச்சிச்சு தான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைச்சவரில் ஏறுறான், மரத்தில் ஏறுறான். ஒரு நாலஞ்சு பழத்தை எடுத்து அவன் சட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு டக்குன்னு இறங்கி ஓடிட்டான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்கே இருக்காங்க. அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் ஒரு நாலஞ்சு மாம்பழம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கவே செம்மையாக இருக்குது, அப்படியே பழுத்து அப்படியே எல்லோ இஷ் கலரில் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அம்மா யார் உனக்கு இந்த மாம்பழம்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்காங்க. அப்போ சொன்னால், நான் தான் பறித்தேன், எங்கேருந்து படித்த, ஒரு வீட்டிலேருந்து பறித்தேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்காங்க. இல்லை யாருக்கும் தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ நீ திருடி இருக்க, இப்படிலாம் திருடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லைப்பா நான் திருடலையே, யாருமே நீ பார்க்கவே இல்லை, அப்படின்னா நான் எப்படி திருடினேன்னு அர்த்தம். இல்லை ஏஸ்போனியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன செஞ்சாலும் ஏஸ்போனியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யார் உனியை பார்க்காட்டினாலும் ஏஸ்போ தான் உன்னையை பார்த்துட்டு இருக்காங்க, உன் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன், சரிப்பா நான் இனிமேல் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு வந்து சம்பளம் போடலையா, உடனே அவங்க வீட்டில் சாப்பாடும் முடிஞ்சிருச்சு. உடனே அவங்க அப்பா யோசிக்காங்க, அப்போது நம்ம டைரெக்டாக வயலில் போய் நம்ம நெல் அறுத்து நம்ம வந்து அரிசி பண்ணிடலாமே, அரிசியை கன்வெர்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்களும் வயலுக்கு போகிறாங்க. அவங்க பையன்ட்ட சொல்கிறாங்க, தம்பி நீ இங்கே இரு, யாரும் நம்மளை பார்க்காங்களான்னு பாரு, யாரும் வந்தாங்கன்னா டக்குன்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பா அப்பா உங்களை ஒருத்தவங்க பார்க்காங்க அப்படின்னு சொன்னே அவங்க அப்பாவும் பயந்துடிச்சு ஓடி வந்து எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, நீங்கள் தானே சொன்னீங்க அன்னைக்கு நான் மாம்பழம் எடுத்துகிட்டு வரும்போது ஏசுப்போ உங்களே உன் கூடயே இருக்காங்க, உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு அப்படியே முகம் சுருங்கிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எந்த தவறு செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு அந்த தவறை துணிஞ்சு இறங்கிடுவோம். ஆனால் ஏஸ்போ நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னொன்று ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு டீச்சர் அவங்க கிளாஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய மூட்டை நிறையா ஒரு பழம் எடுத்துகிட்டு வராங்க. கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வராங்களா, கொய்யாக்கானே வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வரும்போது கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்காங்க, ஏன் சார் இந்த மூட்டை நிறையா கொண்டு வரீங்க, நீங்கள் ஒரு ஆள் தானே சாப்பிடணும், ஒரு சின்னதாக ஒரு பழம் ரெண்டு பழம் கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் டெஸ்ட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்னது இந்த பழத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறீங்க, ஆமாம் நான் இந்த பழத்தை வச்சு தான் டெஸ்ட் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு கொய்யாக்கை கொடுக்காங்க. உடனே சார் நாங்கள் இதை வச்சு என்ன சார் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் இந்த கொய்யாக்காவை நாளைக்கு யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க, மறுநாள் வராங்க, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உடனே சாருக்கு, எங்கே எல்லோரும் சாப்பிட்டீங்களா, ஆமாம் சார் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பையனை தவிர அவன் மட்டும் அமைதியாகவே இருக்கான். ஏன்டா நீ அமைதியாக இருக்க, நீ சாப்பிட்லையா, ஆமாம் சார் சாப்பிடல, ஏன் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சி சாப்பிட்டுட்டு வந்தாங்களே அந்த மாதிரி நீனும் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், இல்லை சார் ஏஸ்போ நம்மளை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்படின்னா நம்ம எப்படி சாப்பிட முடியும், இங்கே யாருக்கும் தெரியாமல் தானே சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அது உண்மை தான், ஏஸ்போ நம்ம எங்கே போனாலும் போக்கின்னு வரத்துன்னு நம்ம கூடவே இருக்காங்கண்ணா, நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எந்த தவறு செய்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே யோசிக்கவே மாட்டோம், டைரெக்டாக அந்த தவறு செய்கிறதுக்கு தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் யோசிப்போம் ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே மனதில் ஞாபகம் வச்சுக்கணும், ஏஸ்போ நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம ஏஸ்போக்கு உண்மையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தில் சந்திப்போம். வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்க, இன்னும் வொர்ஷிப் செஷன் இருக்குது, வாங்க வொர்ஷிப் செஷனுக்குள்ளே போகலாம்.
இயேசுபாய் போல நம்மளுக்கு நன்மை செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதை உணர்ந்து உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு என்கிற பாடலை பாடுவோமா?
மீன் பரலோக பிதாவே குமார் நாகி இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த டெஹலா கிட்ஸ் லைவ் வர்ஷிப்லையும் உம்மை துதித்து பாடல் பாடி ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு பேசின ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் ஒவ்வொரு சிறியோர்கள் பெரியோர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் புரிந்ததுக்காக நன்றி இயேசுப்பா. நீர் அவர்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறீர், அவர்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுப்பா. எங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டே இருக்கிறீங்க இயேசுப்பா. இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் இயேசுப்பா. ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா. எல்லாருக்கும் நல்ல எக்ஸாம் எழுத ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ட்ரினிட்டி ஸ்ட்ரையோ. பாய் பாய்.